Welcome to our channel. நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ஸ்கிரிப்ட் காதல் கனவுகள் கண்டேன் எபிசோட் 76. Life is the flower for which love is the honey. இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போடுற ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஸ்கிரிப்டோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க, இதே மாதிரி நிறைய புது புது ஸ்கிரிப்ட்ஸ் படிக்க நம்ம சேனல் ஏபி டெல்ல டைம் அண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஏபி காதலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட் ரிஷி. ரிஷி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஐஷு அருண்கிட்ட ஓடி போறா. ஐஷு, அருண் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? அருண் ஒன்னும் இல்லை ஐஷு, சின்ன அடிதான். ஷாம், சின்னடியா சொல்கிறா, ஹெட்டில் இருந்த பிளட் வருது. ஐஷு அப்படியா பார்க்க? ஆமாம் அருண், ரொம்ப பிளட் வருது, வா ஹாஸ்பிட்டல் போகலாம். ஆதியன் பரவதி என்ன பேசுறதுன்னு தெரியலை. அருண் அண்ட் ஐஷியோ பார்த்து அமைதியாக நிற்கிறாங்க. விஷ்ணு, ஆதி வா, அருண் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம். ஆதி, ஹெம் போகலாண்டா. எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அருணை டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. மற்ற எல்லோரும் வெளியே நிற்கிறாங்க. ஐஷு அழுகிற மாதிரி நிற்க பார்வதி, எதுக்கு ஐஷு படுத? ஐஷு, இல்லை குட்டி, இப்போ என்னால் தான் அருண் இப்போ இப்படி படுத்துருக்காங்க. பார்வதி, ஏன் நீ அப்படி நினைக்கிற ஐஷு? ஐஷு, ஆமாம் குட்டி, என்னால் தான் எல்லாருக்கும் கஷ்டம். பார்வதி, அப்படி யாரும் நினைக்கல, நீ பாட்டுக்கு மனசை போட்டு குழப்பிக்காத சரியா? ஹாஸ்பிட்டல். பார்வதி, யாரும் அப்படி நினைக்கல சரியா, நீ மனசை போட்டு குழப்பிக்காத. ஐஷு தலையாட்டுறா. பார்வதி, சும்மா தலையாட்டாத, கரெக்டாக சொல்லு. ஐஷு, சரி குட்டி. ஆதி, எனக்கு நீ தான் பார்வதி தங்கச்சின்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஐஷு, நீ காணலும் பார்வதி ரொம்ப பயந்துட்டா, அப்போ தான் சொன்னா என் தங்கச்சி காணலை, அப்போ தான் எனக்கு தெரியும் பார்வதி தங்கச்சி இருக்கான்னு. ஷாம், ஐஷு ஆதி மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்கும் அப்போ தான் தெரியும் பார்வதிக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்கான்னு. விஷ்ணு, ஆமாம் ஐஷு. ஐஷு பார்வை பார்க்க, அது ஆனால் ஒன்று சொல்லணும் ஐஷு, நீ காணன்னு ரொம்ப துடிச்சவ பார்வதி, ரொம்ப அழவும் செஞ்சா, ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஐஷு. ஐஷு, சாரி குட்டிமே, இனிமே இப்படி பண்ண மாட்டேன், எந்த ப்ராப்ளம்னாலும் உங்ககிட்ட சொல்லுவேன் சரியா குட்டி? பார்வதி, கண்டிப்பாக சொல்லுவாள. ஐஷு, கண்டிப்பாக சொல்லுவாக்க. ஆல் ஸ்மைல்ஸ். ஐஷு, ஆமாம், எப்படி நாங்கள் இருக்க பிளேஸை கண்டுபிடிச்சிங்க? அட் ஹாஸ்பிட்டல். விஷ்ணு, ஓ நீங்களும் அதை பற்றி தான் யோசிச்சிட்ருக்கீங்களா? அருண், ஆமாம் விஷ்ணு, எப்படி வந்தீங்க ஃபஸ்ட் சொல்லுடா. ஷம், அதை உன் அண்ணன் சொல்லுவான். ஃப்ளாஷ்பேக் ஓப்பன்ஸ். ஆதி, எனக்கு என்னமோ அது தப்பாக இருக்குது பார்வதி. பார்வதி, என்ன ஆதி சொல்கிற? ஆதி, கண்டிப்பாக உன் சிஸ் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். பார்வதி, எப்படி ஆதி சொல்கிற? ஆதி, ஆமாம் பார்வதி, இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா காலேஜ் லைஃப் கண்டிப்பாக ஏதாவது ப்ராப்ளம் வரதானே செய்யும் பார்வதி. பார்வதி, ஆமாம் ஆதி. ஆதி, உன் சிஸ் காலேஜ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராவது தெரியுமா? பார்வதி, ஆ ஆமாம் ஆதி, ஆனால் அவன் நேம் ஞாபகம் இல்லையே. ஆதி, யோசிச்சு பாரு பார்வதி. பார்வதி, ஞாபகம் வர மாட்டேங்குது ஆதி. ஆதி, சரி அவள் ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்கா? பார்வதி, ஆ இருக்கு ஆதி, அவள் என்கிட்ட தந்தா, ஆனால் நான் பார்க்கல, வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஆதி, சரி எடுத்துகிட்டு வா பாரு. சரி ஆதி. அட் ஃப்ளாஷ்பேக் கண்டினியூஷன். நோட், ஐஷு நித்யா ஃபோட்டோ கவர் போட்டு கொடுத்துருப்பா, அதனால் பார்வதிக்கு நித்யா ஐஷு ஃப்ரெண்டுன்னு தெரியாது. பார்வதி ஐஷு கொடுத்த கவர் எடுத்துகிட்டு வரா. பார்வதி அதில் இருக்க ஃபோட்டோவை பார்க்காம ஆதிக்கிட்ட போய் கொடுக்க. ஆதி கவர் இருந்து எடுத்த ஃபோட்டோவை பார்க்க பார்த்து ஷாக்கராகிறாங்க. அருண், என்ன ப்ரோ இப்படி ஷாக் ஆகிற, அப்படி ஃபோட்டோ யார் ப்ரோ இருக்கா? ஆதி, நீயும் பாருடா. அருண் பார்த்து அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. அது நித்யா ஃபோட்டோ. ஷாம் அண்ட் விஷ்ணு, ஷாரலா ஃபோட்டோவில் இருக்கா?
அருண், நித்யாடா. பார்வதி அப்போதான் தெரியுது ஐஷி ஃப்ரெண்ட் ஆதிசிஸ்னு. அப்போ ஐஷோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நித்யா நித்யா கிட்ட கேட்டு தெரியுமா ஐஷு என்ன ப்ராப்ளம்னு. ஆதி, ஐஷி காலேஜ் தான் போயிருக்கா, காலேஜ் போய் கேட்டால் தெரியும். எல்லோரும் காலேஜ் போகிறாங்க, அங்கே நித்யா கிளாஸ் போய் பார்க்குறாங்க. நித்யா ஆதி பார்த்து, அண்ணா அண்ணான்னு வர மற்ற எல்லோரும் பார்த்துட்டு, என்ன எல்லோரும் வந்திருக்கீங்க, என்ன விஷயம், ஏதாவது பிரச்சனையா? அட் காலேஜ். ஆதி, நித்யா சொல்லுண்ணா. சொல்லுண்ணா ஆதி, ஆயுஷுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? நித்யா, ஆயுஷுக்கா? அப்படிலாம் இல்லைண்ணா. பார்வதி, ப்ளீஸ் நித்யா மறைக்காமல் சொல்லு, ஆயுஷு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? நித்யா, ஆமாம், ஆயுஷு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஷாம், நித்யா ஆயுஷு பார்வதியோட சிஸ். நித்யா ஷாக்கா. அப்போது நித்யா குட்டின்னு சொல்லிட்டு உங்களை தானா? ஆதி, ஆமாம் நித்யா சொல்லு. நித்யா, ஆயுஷுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? நித்யா, அது வந்து அண்ணா விஷ்ணு, இப்போ நீ சொன்னதான் ஆயுஷை காப்பாற்ற முடியும். நித்யா, நித்யா என்ன விஷ்ணு சொல்கிற? ஷாம், ஆமாம் நித்யா, மார்னிங்லேருந்து ஆயுஷை காணல, அவளை பார்க்க போன அருண் எங்கேன்னு தெரியல, ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஆதி, கண்டிப்பாக உனக்கு தெரியும். நித்யா சொல்லு. நித்யா சொல்கிறான்னு சொல்லி ஆயுஷை ப்ராப்ளம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பாரதி கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிற ஆதி ஆல்சோ. ஆதி, அப்போ ஆயுஷு, அப்போ ஆயுஷு எங்கே இருக்கான்னு அருண் தெரியும், அவள் ஆயுஷு காப்பாற்ற போயிருக்கானா? நித்யா, அண்ணா அருண் எனக்கு ஃபோன் பண்ணா. அட் காலேஜ். நித்யா, அண்ணா அருண் எனக்கு ஃபோன் பண்ணா. ஆதி ஷாக்கா, என்னது அருண் உனக்கு ஃபோன் பண்ணானா, என்ன சொன்னா? அட் ஃப்ளாஷ்பேக். அருண் கால் நித்யா. நித்யா, என்ன தடியா திடீர்னு கால் பண்ணியிருக்கேன், என்ன விஷயம்? அருண், அது நித்யா ஒன் மினிட், எனக்கு ஐஷு ஊர்லேருந்து வரேன், அதுக்கு தானே ஃபோன் பண்ணேன். அருண், அது நித்யா கண்டிப்பாக நான் அதுக்கு தான் தடியாக ஃபோன் பண்ணியிருப்பேன், எனக்கு உன்னை பற்றி தெரியாதா என்ன? அருண் ஸ்மைல் பண்ணுறாங்க. நித்யா, டேய் நீ போய் ஐஷு பத்திரமா கூட்டிட்டு வா சரியா, கண்டிப்பாக நீ வர வேண்டியதாக இருப்பா, அதனால் நீயே போயிட்டு வாடா. ஏன் சொல்கிறேன்னா, அவளுக்கு இந்த ஊரை பற்றி ஃபுல்லாக தெரியாதுடா, அதனால தான் அவங்ககிட்ட சொல்கிறேன்டா, பத்திரமா ஐஷோ கூட்டிகிட்டு வாடா. எனக்கு என்னன்னு தெரியடா, ஏதோ மனசுக்கு பாரமாக தான் இருக்குது, நீ ஐஷோ பத்திரமா கூட்டிகிட்டு வா சரியா? அட் ஃபோன் கான்வர்சேஷன். அருண், சரி நித்யா. நித்யா, ஹம், தடியா சீக்கிரம் வா. அருண், சரி. கால் கட்ஸ். ஃப்ளாஷ்பேக் க்ளோசஸ். நித்யா, இதுதான் என்ன நடந்துச்சு? ஆதி, அருண் ஐஷு இருக்கிற பிளேஸ் கண்டிப்பாக தெரியும். பாருதி, ஆனால் ஆதி இப்போ அருண் இருக்கிற பிளேஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆதி, அது எப்படி எனக்கு தெரியும்? ஷாம், எப்படி ஆதி? ஆதி ஸ்மைல் பண்ணுறாங்க. விஷ்ணு, நீ ஸ்மைல் பண்ணுறத பார்த்தாலே தெரியுது ஆதி கண்டிப்பாக ஏதாவது இருக்குன்னு. ஆதி, பிளான் இருக்குடா. பாருதி, என்ன பிளான் ஆதி? அது அருண் வாட்ச் ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்குது, அது எங்கள் ஃபேமிலி போட்டிருக்க எல்லா வாட்சும் இருக்கும், அது என் மொபைலில் லேப்டாப்பில் கனெக்ட் ஆகியிருக்கு, அதை வச்சு கண்டுபிடிச்சிப்பேன். பாரதி, சூப்பராதி. கிருஷ்ணு, செம்ம மச்சான். ஷாம், இந்த அளவுக்கு தாண்டா நீ ஒரு நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேனாக இருக்கேன். அது சரி, பாரதினது போதும், ஃபர்ஸ்ட் அருண் அண்ட் ஐஷியை காப்பாற்றலாம். அட் ஃப்ளாஷ்பேக் எண்ட். அது இப்படி தான் உன தேடி வந்தேன்டா. ஐஷு செம்மையாக பிளான் போட்டிருக்கீங்க. ஷாம், அப்படின்னா ஆதினா சும்மாவா? ஆதி, ரொம்ப பண்ணாதீங்கடா, நீங்கள் இல்லைனா இவங்களை காப்பாற்றிருக்க முடியாதுடா. விஷ்ணு, நீ அப்படி தான் அதை சொல்லுவேன், ஆனால் இப்போ ஐஷோண்ட அருண் இருக்காங்கன்னா அதுக்கு ஃபுல் ரீசனிங் மட்டும்தான் ஆதி. பாரதி, உண்மை தான் ஆதி. ஆதி, நீயுமா பாரதி எப்படி சொல்கிற? பாரதி, உண்மையை தானே ஆதி சொன்னேன், நீ இல்லைனா எதுவும் பண்ணியிருக்க முடியாது. ஆதி, இல்லை நீ சொல்கிறது போய் பாரதி. பாரதி, என்னது நான் சொல்கிறது பொய்யா? பொய் சொல்கிறா ஆதி. பாரதி பக்கத்தில் போய், ஆமாம் பொய் தான், நான் இல்லைட்டாலும் நீ உன் தங்கச்சியை காப்பாற்றிருப்பேன். பாரதி, எப்படி? ஆதி, அது எப்படின்னா எனக்கு ஒன்று ஆகும்போது அந்த நதினிக்கிட்ட போய் சவால் விட்டுருக்க, அப்படி இருக்கும்போது உன் தங்கச்சி ஒன்று போக மாட்டியா என்ன? பாரதி ஹீ ஹீ ஃபைன் பண்ணுறாங்க. ஆதி, என்ன முழிக்கிறது,
சொல்லி அவள் கணத்தை கிளறாங்க. எல்லாரும் ஸ்மைல் பண்ணுறாங்க. அட் ஹாஸ்பிட்டல் அருண் செக் பண்ணிட்டு டாக்டர் வெளியே வராங்க. ஐயோ டாக்டர், அருண் எப்படி இருக்கு? டாக்டர், நத்திங் டு வரி, ஹி வில் பி ஆல்ரைட். கொஞ்சம் அன்கான்ஷியஸாக இருக்காங்க, இன்னும் ஃபியூ மினிட்ஸில் கண் முடிச்சிருவாங்க. ஆதி, எந்த ப்ராப்ளம் இல்லையே டாக்டர். டாக்டர், இனிமேல் நோ ப்ராப்ளம் ஆதி. ஆதி, சரி நாங்கள் அருணை போய் பார்க்கலாமா? டாக்டர், அவங்க ரெஸ்ட் எடுத்துட்ருக்காங்க, ஃபர்ஸ்ட் 1% போய் பாருங்கள். ஆதி, ஓகே டாக்டர். அருண் எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணலாம்? டாக்டர், டுடே ஈவினிங் பண்ணலாம் ஆதி. ஆதி, ஓகே டாக்டர், தேங்க் யூ. டாக்டர், யோ வெல்கம் ஆதி. டாக்டர் லீவ்ஸ் ஷாப். சரி, யார் போய் ஃபர்ஸ்ட் அருணை பார்க்க போகிறீங்க? ஐஷு, விஷ்ணு நீ போ ஆதி. ஆதி, இல்லைடா ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா போகட்டும். ஐஷு ஆதியை பார்க்க. ஆதி, சின்ன ஐஷு அப்படி பார்க்குற, ஃபர்ஸ்ட் நீ தான் போகணும், போயிட்டு வா. பாரதி, போய் பார்த்துட்டு வா ஐஷு. ஐஷு, சரி குட்டி. ஐஷு அருணை பார்க்க உள்ளே போகிறா. அருண் ஐஷு பார்த்து என்ன சொல்லுவாங்க, ஐஷு என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க? காதல் கனவுகள் தொடரும்.